மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக குறைந்தபட்சம் 200 தொகுதிகளையாவது வெற்றி பெற வேண்டும் என்று அக்கட்சியினருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் 23 முதல் ஜனவரி 10 வரை 16,000 கிராம சபை கூட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பின்னர் பேசிய அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின், தமிழகத்தில் அடுத்து திமுக ஆட்சிதான் அமையும் என்றார். ஆனால் அந்த வெற்றியை எளிதில் அடையவிட மாட்டார்கள் என்றும் அதற்காக போராட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுகவுக்கு எதிராக மும்முனை தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்றும் அந்த தாக்குதலில் மாட்டிக்கொண்டாலும் 6வது முறையாக வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்றும் ஸ்டாலின் பேசினார். மேலும் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சிலரை கட்டாயப்படுத்தி கட்சி தொடங்க வைத்திருப்பதாகவும் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். இன்றும் நாம் ஒரு உறுதி எடுத்துக் கொண்டாக வேண்டும். நம்முடைய இலக்கு 200 மேல்தான் என்பது, அதாவது மிஷன் 2000 சொல்லுவாங்க, மிஷன் 200. இந்த இலக்கை நோக்கி நாம் சென்றாக வேண்டும். 200 ஒரு இன்ச்சு கூட குறையக்கூடாது சொல்லிட்டான். ஒரு சீட் இல்லை, ஒரு இன்ச்சு கூட குறையக்கூடாது. இன்று முதல் ஒவ்வொரு 24 மணி நேரமும் உழைச்சாதான் 200 மேல் என்பது சாத்தியம். நம்மால் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.